ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் இப்போ வேகமாக பரவிட்டுருக்கக்கூடிய ஒரு நோய் தான் மெட்ராசை. இந்த மெட்ராசை நோய் வந்தால் என்ன பண்ணலாம், வரவங்களுக்கான அறிகுறி என்ன, வந்தவங்க என்ன பண்ணணும், அது வராமல் நம்ம தவிர்க்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து மெட்ராசைனா வந்தால் கண்ணு போயிடும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பயம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். ஏன்னா மெட்ராசை வந்து எனக்கு வந்திருக்கு, அதுவும் ரெண்டு கண்ணில் வந்திருக்கு. அதனால் நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்ராஸை வந்ததுக்கான அறிகுறி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லைட்டாக தான் கண்ணை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும். அரிச்சிக்கிட்டே இருக்கும்போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா அரிப்பு தானே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம தூங்கிடுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் செவந்து போயிடும், வீக்கமாயிடும். அதுக்கடுத்தது கண்ணு இந்த பூளையெல்லாம் நிறைய வந்து கண் வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாவே அது மெட்ராசை தான். அதுவும் கண்ணு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நார்மலாக நம்ம கண்ணை தேய்ச்சா வர அந்த ரெட் கலர் இருக்கும், இந்த மெட்ராசை வந்தால் ரெட் கலர் இருக்கும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே கண் அப்படி ரத்த மாதிரியே இருக்கும். அப்படி தான் இந்த மெட்ராசை வந்து வரும். இந்த மெட்ராசை வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. என்னன்னா என்ன அடிக்கடி கண் உறுத்திக்கிட்டே இருக்கும், கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் பெரிய பிரச்சனையே ஒழிய கண் போயிடும் அந்த மாதிரி பதட்டமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என்னென்னா அடிக்கடி வந்து பூளை கட்டிக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பயுமே ஒரு கையில் ஒரு காட்டன் துணி வச்சுக்கணும், நல்ல சாஃப்டாக பருத்தி துணின்னு சொல்லுவாங்களே, இந்த இட்லிக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த துணியும் எடுத்துக்கணும். அந்த துணி எப்பயுமே வந்து கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுக்கிட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மெட்ராசை வந்துச்சுன்னா தண்ணி தண்ணியாக ஒழுதுகிட்டே இருக்கும். அப்போது அந்த தண்ணியை வந்து தொட்டு எடுக்கிறதுக்கு அடிக்கடி கண்ணில் வந்து பூளை கட்டிக்கும். கண்ணில் பூளை கட்டினுச்சுன்னா அதை வந்து எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த காட்டன் துணியை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மெட்ராசை வந்து கண்டிப்பாக ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தங்கிட்ட பரவுறதுக்கான சான்ஸ் வந்து 100% இருக்குது. ஏன்னா நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு வந்து மெட்ராசை வந்துச்சு. எனக்கு வந்ததுக்கப்புறம் என்னை தாண்டி நிறைய பேருக்கு, ஒரு 100-150 பேருக்காட்ட மெட்ராஸை வந்து எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹாஸ்டல்லே ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்துச்சு. அப்புறம் நிறைய எல்லா பேருக்கும் பரவிருச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வாண்டடாக என்ன பண்ணுவாங்கன்னா, லீவ் எடுக்கிறதுக்கோசரமே நிறைய பொண்ணுங்க என் கண்ணை பாரு, கண்ணை பார்த்தாவே பரவக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. அதனால் மெட்ராஸை இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாரோட கண்ணையும் போய் பார்த்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு தொட்டிக்கும். அதே மாதிரி நீங்கள் கண்ணில் அந்த தண்ணியெல்லாம் எடுப்பீங்களா, எடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் எப்பயுமே வந்து கையில் அந்த காட்டன் துணி வச்சுருக்க முடியாது, காட்டன் துணி இல்லாத நேரத்தில் கையாக வச்சு தான் மேபி யூஸ் பண்ணுவேங்க. கை வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப உறுத்தலாக தான் இருக்கும். அப்படி உறுத்தலாக இருந்தாலுமே ஒரு சிலர் கை யூஸ் பண்ணுவீங்க. கை யூஸ் பண்ணி பூளை எடுக்கிறதோ அந்த தண்ணி வந்து எடுக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்க. அந்த கையோட யாரையாவது தொட்டங்கினாலும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு பரவும். அப்புறம் அதே மாதிரி உங்கள் பெட்ஷீட் நீங்கள் படுத்திருப்பீங்க இல்லையா, படுத்திருக்கும்போது அந்த பெட்ஷீட்டை யூஸ் பண்ணாலும், மற்றவங்க வந்து படுத்து அந்த பெட்ஷீட்டை யூஸ் பண்ணாலும் வாஷ் பண்ணாமல், அதன் மூலமும் இந்த கண்ணோய் வந்து பரவுறதுக்கான சான்ஸ் வந்து 100% இருக்குது. ஏன்னா நைட்டு நீங்கள் தூங்கும்போது கண்ணிலேருந்து தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அந்த பெட்ஷீட்டில் வந்து படும் இந்த கிருமி வந்து நல்லா காற்றுல வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த மெட்ராசை நோய் நம்மளுக்கு வந்துருச்சு, இதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அதாவது கண்ணை பலமாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கேரட்டு மீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பார்த்தே ஆகணும். டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கை வைத்தியம் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்காதீங்க, கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும்.
டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை வந்து இவ்வளோ உள்ள இன்டர்வல்ல வந்து தரணும் அப்படின்னு சொல்லி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த மருந்து ஊற்றலாம். அப்புறம் இந்த களிம்புன்னு சொல்லி விற்பாங்க டியூப்பில், அந்த சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த விட்டமின் டி கேப்சூலில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே கண் மருந்துக்குன்னு ஒரு இது இருக்கும், ஒரு மருந்து இருக்கும். அந்த களிம்பை அடிக்கடி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிகப்பு வந்து எடுக்க ஆரம்பிக்கும். எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நோய் வந்து நல்லாகிறதுக்கு 15 நாளாவது ஆகும். ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாகவும் குணமாயிரும், 10 நாள்லேயே குணமாயிரும். ஆனால் மினிமம் ஒரு 5 நாள், மினிமம் 10 டேஸ், மேக்ஸிமம் 10 நாள் ஆகிடும். அதுக்கடுத்தது இந்த கண்ணோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மருந்து ஊற்றிக்கிறீங்க அதெல்லாம் சரி. இப்போ நிறைய பேர் மேக்ஸிமம் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா, தனியாக எப்படியும் போர் அடிச்சிட்ருக்கோம். அப்போது ஃபோன் நோண்டக்கூடாது, டிவி அதிகமாக பார்க்கக்கூடாது, வெளியே நம்ம காத்தோட்டமாக பார்த்துக்கலாம், ஆனால் யாரும் பக்கத்தில் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஏதாவது சிஸ்டமில் வேலை செய்கிறவங்களாம் இருந்தால் பிரைட்னஸ்ஸை குறைச்சி வச்சுட்டு கண்டிப்பாக நான் வேலைக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறவங்க பிரைட்டை வந்து ரொம்ப டிம் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். சரி, எனக்கு ஒர்க் பண்ணலை, நான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுங்க. அதுக்கடுத்தது கண்ணை அடிக்கடி இந்த சில்லுன்னு இருக்கு இல்லையா, சுத்தமான தண்ணியில் வந்து கண்ணை கழுவுங்க. கண்ணை கழுவும் போது அதில் இருக்க கிருமிகளெல்லாம் வெளியே வரும். அதுவும் யாரும் இல்லாத இடமா பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணுற இடத்துல போய் கண்ணை க்ளீன் பண்ணாதீங்க, ஓகேங்களா. அப்படியே க்ளீன் பண்ணாலும் நல்லா அந்த இடத்த வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போல்லாம் பாத்ரூம் தான் இருக்குது, அந்த காலத்துலலாம் வெளியே வெட்ட வழியில் போய் கண்ணை வாஷ் பண்ணுவோம். இப்போல்லாம் வாஷ் பேஷனில் கண்ணை வாஷ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாத்ரூமில் வாஷ் பண்ணுவாங்க. அப்போது அந்த கிருமி வந்து நம்ம காலில் படும்போதோ எதுலையாவது எப்படி பட்டுச்சுனாலும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கு கஷ்டம்தான். என்ன கண்ணு உறுத்தும், கண்ணை வீங்கும், நல்லா தெளிவாக கொஞ்ச நேரம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது. அதுக்கடுத்தது கண்டிப்பாக நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. உங்களை நான் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து எல்லோரும் தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு தட்டு அந்த மாதிரி வச்சுக்க சொல்லலை. நீங்கள் வந்து எல்லாத்துக்கூட புழங்கிக்கலாம், ஆனால் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆச்சுனாலும் நம்மளால் தாங்கிக்க, கண்ணில் வீக்கம் தானே, நம்மளால் தாங்கிக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனிமைப்படுத்திக்கோங்க, முடியலன்னா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கு சேர்ந்து சொல்கிறேன், ஓகே. அடுத்தது இது வந்துச்சுன்னா செய்யக்கூடாதது என்னென்னா, கண்ணை வந்து அடிக்கடி தொந்தரவு செய்யாதீங்க, தேய்க்காதீங்க. அது வந்து உறுத்துதுன்னு சொல்லிட்டு தேய்க்கவே கூடாது. தேய்ச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எச்சா வந்து அதிலேருந்து ரத்தம் மாதிரி, அந்த கண்ணில் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதிலேருந்து ரத்தம் வர மாதிரி ஆயிரும். குழந்தைங்களெல்லாம் அரிக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணை தேய்க்குங்க. தேய்ச்ச உடனே கண்ணிலேருந்து அந்த தண்ணியோடு சேர்த்து ரத்தம் வர மாதிரி இருக்கும். பெற்றவங்கள்லாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, ஐயோ கண்ணுலேருந்து ரத்தம் வருதே பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பயப்படலாம் அவசியம் இல்லை. நீங்கள் அந்த கண் நோய் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, மேலே வந்து அந்த ஒயிட் பார்ட் இருக்குல்ல நம்ம கண்ணில், அதில் கொஞ்சம் வீக்கம் வந்துடும். அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் அங்கங்கே வெடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் கண்ணில், அதிலிருந்து வரது தான் அந்த ரெட் கலர் மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி கண்ணிலேருந்தே ரத்தம் வருது அப்படின்னால நினச்சிக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கண்ணை ரொம்ப அதட்டிக்காமல், நல்லா கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல், நல்லா ரிலாக்ஸாக இருந்தீங்கனாவே இந்த கண்ணோய் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.